இது எதுக்கு ரேஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் வந்தா எதனா அவார்டு எதனா குடுக்குறாங்களா? அந்த காசுக்காக எதுக்கு ரேஸ் போனோம்? எங்க தெருவே அந்த மாதிரி தான் போகுது, புரு புருன்னு ஹவுசிங் போர்டில் தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாம். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி நினைக்கிறாங்க. அதை ரேஸுக்குன்னு இல்லை, அவங்க நார்மலாக ஒரு சின்ன கடைக்கு போகிறது கூட அதை கொண்டு போகிறாங்க. பொண்ணுங்களை கவர் பண்ண அந்த இதில் தான் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பசங்க தான் அது கரெக்டாக இருந்து நடக்கணும். பேரண்ட்ஸ் மேலே எடுத்தால் எப்படிப்பா? நாங்கள் எதுக்கு பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க? ஒழுங்காக போயிட்டு வருவாங்கன்ற நம்பிக்கை வச்சு தான் அனுப்புகிறாங்க. அந்த சைலன்சர் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். வியாதியே இல்லைன்னா கூட வியாதியை வர வச்சிருவானுங்க போல இவனுங்க. ஆத்து ஓட்டுங்க ஒண்ணுவேன், உங்க உடம்ப நீங்க பாத்துக்குங்க ஒண்ணுவேன். சமீப காலமாக சென்னையில் வந்து பைக் ரேஸ் நிறைய நடக்குது இல்லை, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பைக் ரேஸு போகக்கூடாது தான்ப்பா. அவங்க ரேஸு போகிறதும் இல்லாமல் எல்லாருக்குமே பிரச்சனை ஆகுது இதில். எதுக்கு ரேஸு போனோம்? வண்டி வாங்கி கொடுக்கறது, குழந்தைங்க நடந்து வேலைக்கு போகிறதோ காலேஜ் போகிறதோ கஷ்டமாக இருக்கும்னு தான் வண்டி வாங்கி கொடுக்குறோம் பேரண்ட்ஸு. இது எதுக்கு ரேஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறானுங்க? ஃபஸ்ட்டு வந்தால் எதனா அவார்டு எதனா கொடுக்குறாங்களா? அந்த காசுக்காக எதுக்கு ரேஸு போகணும்? நம்பி தான் காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு அனுப்புகிறோம். அனுப்புறது எதுக்கு ரேஸ் போகிறானுங்கன்னு தெரில. அவ்வளோ திமுறு எதுக்குன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த பசங்க. பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறது, வண்டி வாங்கி கொடுக்குறது, வண்டி வாங்கினா தான் காலேஜ் போகிறேன்றானுங்க. அப்படிலாம் வண்டியை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அது வந்து தப்பு தான். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து பசங்கள்லாம் வந்து அது ஒரு கிரேஸாக நினச்சிட்டு இருக்காங்க பைக் ரேஸ் போகிறதுலாம். ஸோ வந்து அவங்களுக்கு அதை பிடிச்சதா லைக் எல்லாரும் வந்து சூப்பராக பார்ப்பாங்க, நம்ம கெத்து அப்படின்னு நினைப்போம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாமல் அவங்க தனியாக வேறு ஏதாவது இடத்துல போய் பண்ணால் அது ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி இல்லீகலாக பார்க்குறேன் நான். பப்ளிக் வந்து நியூசன்ஸாக இருக்குது. பைக் வந்து ஒரு நார்மலாக ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது விஷயந்தான். அதை வந்து தேவையில்லாமல் ரேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ஃப்ரெண்டும் ஓட்டுவான் சொல்லியிருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை தான் ஓட்டுறாங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பைக் ரேஸ் வந்துட்டு ரொம்ப நிறையவே நடக்குது சென்னையில். இந்த ஈசிஆர்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நிறைய ரொம்ப ரேஷ் டிரைவிங் அது வர நிறைய இருக்குது. ரேஷ் டிரைவிங் எப்பவுமே கூடாது தான். அதோட யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக அதில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது அதுவே. அவங்களுக்கு அவங்க ஓட்டி பாப்புலர் ஸ்டார்ஸ் நடித்து அதை பற்றி அவங்க இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் அந்த மாதிரி ஓட்டணும்ட்டு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ ஸ்லோவாக போனால் பரவாயில்ல, அவங்க கண்ணு மண்ணு தெரியாமல் ஓட்டுறாங்க, அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இந்த மாதிரி பைக் ரேஸில் ஈடுபட்டிருக்காங்களா? எங்கள் தெருவே அந்த மாரி தான் போகுது, புரு புருன்னு ஹவுசிங் போர்டில் தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாம். அதனால் எல்லா பசங்களும் அந்த மாரி தான் ஓட்டுதுங்க, ஒன்றும் சொல்ல முடியல. என் ஃப்ரெண்டு இருக்கான், பைக் ரேஸிங் பண்ணுவான். அவனோட ஃப்ரெண்டும் இதே மாதிரி ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து அவர் கொஞ்சம் ஓட்டுறத கம்மி பண்ணிகிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஓட்டுவாங்க, சொல்லியிருக்கானுங்க இதை பற்றி. பட் நான் அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா எனக்கு பைக் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இல்லை. பசங்க வந்து பைக்கை ஒரு இடத்துல இடத்துக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மட்டும் நினைக்கிறீங்களா, இல்லை பைக் ரேஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆக்சுவலி பசங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸை எப்படி பிடிக்குமோ அந்தளவு பைக்ஸை ரொம்ப பிடிக்கும். அவங்க பைக்ஸ் மேலே அவ்வளோ கிரேஸாக இருக்காங்க, அவ்வளோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி நினைக்கிறாங்க. அதை ரேஸுக்குன்னு இல்லை, அவங்க நார்மலாக ஒரு சின்ன கடைக்கு போகிறது கூட அதை கொண்டு போகிறாங்க. ரெண்டுக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை சும்மா ஷோ ஆஃப் பண்ணோம், சும்மா நான் பசங்களை வந்து பொண்ணுங்களை கவர் பண்ணோம் அந்த இதில் தான் இருக்கிறாங்க. ஐ திங்க் இன் போத் வேஸ், ரெண்டு வழியும் பசங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு சிலர் நல்லதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் அது ரேஸுக்காகவே போகிறாங்க. ரேஸ்க்காக ஸ்டாக்கிங்காக இதே மாதிரி நிறைய விஷயத்துக்காக பண்ணுறாங்க. வள்ளி இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் பண்ணுறது. பைக் ரேஸில் ஈடுபடுற இளைஞர்களோட பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேரண்ட்ஸ் மேலே எடுத்தால் எப்படிப்பா? நாங்கள் எதுக்கு பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க? ஒழுங்காக போயிட்டு வருவாங்கன்ற நம்பிக்கை வச்சு தான் அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கை யாருக்கு நல்லபடியாக இது பண்ணணும்? பசங்க தான் பண்ணணும். நாங்கள் அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு தெரியுமா ரேஸ் தான் போகிறாங்க அப்படின்னு தெரியுமா? தெரியா தெரிஞ்சால் எந்த பேரண்ட்ஸுமே உண்மையாக அனுப்ப மாட்டாங்க. தெரியாமல் அவங்க போகிறாங்கன்னா அவங்க மேலே தான் ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா அவங்க போக மாட்டானுங்க. அவங்க மேலே தான் கொடுக்கணும். நல்லது தான், அதுக்கு பெற்றவங்க என்ன பண்ணுறது? கேட்டால் பரவாயில்ல, பசங்க நம்ம சொல்கிறத கேட்டதுனாக்கா அந்த பசங்க பரவாயில்ல, கேட்காத பசங்களை வச்சுக்கின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்லப்பா. அந்த மாதிரி லைக் நல்லது, அது ஆக்சுவலி நல்லது. ஏன்னா வாயில் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால எதுவும் ஆகப்போகிறது இல்லை. ரூல்ஸ்னு ஒன்று போட்டு ஃபைன் ஒன்று வாங்கினா தான் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. வரவேற்கிறேன், ஆக்சுவலி குட் பாயிண்ட். அவங்க பசங்க சந்தோஷத்துக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையில்லாத வேலை அவங்களுக்கு. ஓகே தான், இது உண்மையிலேயே நல்ல ஒரு ரூல். பசங்க சைலன்சர் சவுண்ட்லாம் மாற்றி ஓட்டுறாங்களே, அது உங்களை எந்த அளவுக்கு இப்போ டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு? ரொம்ப டிஸ்டர்ப் தான். அது குழந்தைங்களையும் கூப்பிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போக முடியல, டப டப டபுன்னு சத்தம் கேட்குது, குழந்தைங்க பார்க்குது, அதுங்க கற்றுக்குச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு சின்ன குழந்தைங்களாம சைக்கிளில் அந்த மாதிரி கட்டி பலூனை கட்டி சத்தம் போடுறது அந்த மாதிரி கற்றுக்குறாங்க. இதுக்கும் எதனா பார்த்தாங்கன்னா இதுக்கும் ஒரு நல்ல போலீஸ்காரங்க வச்சு பலாசணும், அப்போ தான் அவனுங்க அடங்குவானுங்க.
அந்த சைலன்சர் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். வியாதியே இல்லைன்னா கூட வியாதியை வர வச்சிருவானுங்க போல இவனுங்க. பெற்றவங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். அது ஒரு சமயம் பார்த்தா அப்படியே நெஞ்சே படப்பட பட பண்ண அடிச்சுக்குதுப்பா அந்த சைட்லாம். அந்த சவுண்டை கேட்கும் போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த பசங்க இப்படி ஓட்டின்னு போதே அப்படின்ட்டு. மற்றவங்களெல்லாம் எரிச்சலாக தான் இருக்குது. சவுண்டு வந்து பெரியவங்களெல்லாம் எரிச்சலாக தான் இருக்குது. அவன் அது வந்து நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்கு நினச்சிக்கிறாங்க அவ்வளோதான். ஓட்டுற ஒரு சில பேர் வந்து அதை லைக் யூனிக்காக இருக்கும், அந்த மாதிரி சவுண்டோட போனால் யாராச்சும் பார்ப்பாங்க திரும்பி அப்படின்றதுக்காக வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி ஓட்டுறாங்க. ஆக்சுவலி இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வந்து அலோவ் பண்ணியிருக்கு அந்த சவுண்டை. இவங்க ஓவர் த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறதால ஒரு நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுது பப்ளிக்கில். அது திடீர்னு கேட்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நாய்ஸ் பொல்யூஷனை தான் டிஸ்டர்ப் வரும். திடீர்னு ஒரு மாதிரி யார் லவுடாக நாய்ஸ் கேட்டால் ஸ்ட்ரெஸ் ஆகும், கோவம் வரும். சம்டைம்ஸ் எனக்கே கோவம் வரும். இப்போ என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பைக் ரேஸில் ஈடுபட்டு அரெஸ்ட் ஆகிற பசங்க வந்து ஒரு மாதம் அரசு மருத்துவமனையில் ஐசியூ வார்டில் உதவியாளராக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? உண்மையாலுமே நல்ல இதுவு தான். அந்தமாரி பசங்க பார்த்துருந்தா கூட கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிப்பட்டு எத்தனை பசங்க வருதாங்க, அதெல்லாம் பார்த்துதுனாக்கா கொஞ்சம் மனசு அப்படி திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தமாரி பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நல்லது தான். இதை யாரும் யோசிச்சதில்லை, அப்புறம் நல்ல ஐடியாவாக இருக்குது. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கரெக்டுப்பா. அப்போ தான் அவனுங்களுக்கு அந்த கஷ்டம்னா என்ன, இவங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தால் எப்படி கஷ்டப்படுவாங்கன்றதை புரிஞ்சுக்குவாங்க. அது கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட்டு தான். ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் கொடுத்தா கூட நான் வரவேற்கிறேன். வரவேற்கிறேன் தான். லைக் அவங்க ஒர்க் பண்ணுன்றதுக்காக லைக் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன் ஒர்க் பண்ணால் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க, உயிரோட வேல்யூ தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்போ தான் அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும், லைஃபோட வேல்யூ. ஒரு லைஃபோட வேல்யூ தெரிஞ்சால் அவங்க இனிமேட் அந்த தப்பாக பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் அது எந்தளவுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் திருந்துவாங்க. ஆமாம், அவங்க போயிட்டு அட்டனண்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் அது லைக் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ்னால எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வரும். நல்லது தான். இந்த தண்டனை போதும்னு நினைக்கிறீங்களா, இன்னும் வேறு ஏதாவது சிவியராக கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது கொடுக்கலாம். ஏன்னா இது கொடுத்தது இது கரெக்டு தான். ஏன்னா அவங்க அடிப்பட்டு அவங்க துடிக்கிறதோ அவங்க வழியெல்லாம் புரிஞ்சுக்கு வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழி தான். எப்படி கொடுத்தாலும் பெற்றவங்க தான் கஷ்டப்படணும். பசங்க வந்து அதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேன்னுது. அதனால் ரொம்ப பெற்றவங்களுக்கு தான் அதில் ரொம்ப பாதிப்பாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப ஈடுபட்டால் இதை விட சிவியராக கொடுக்கணுன்றேன். போதும், இதுவே போதும். ரொம்ப சிவியரெல்லாம் போதும். பைக் ரேஸில் ஈடுபடுற இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு செய்தி சொல்லணும்னா என்னமா சொல்வீங்க? நாங்கள் கிடையாது, எங்களால் சொல்ல தான் முடியும். அனுபவிக்கிறது ஃபுல்லாக அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அதனால் பார்த்து எதாக இருந்தாலும் உங்கள் நல்லது உங்களுக்கு என்ன நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.